நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து ஈபியில் போய் மின்சாரமே வாங்க முடியல அது வாங்கக்கூடிய வகையில் சில ஆவணங்கள் இல்லை அதனால் அவங்க வேறு வழியே இல்லாமல் சோலார் மூலயமா ஒரு அருகே சம்பு போடணும் ஒரு கை கிரைண்ட்ரு கட்டிங் மிஷின் போடணும் ஃபேனு லைட்டு இது மாதிரி போடணும் சார் இந்த தொழில் நிறுவனம் பந்தல் போடக்கூடிய இடம் சிலைகள் வடிவமைச்சு அவங்க இந்த மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடிய கோயில் அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் இது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க கரண்ட்டு இருக்கக்கூடிய வீடுகளுக்கே பேட்ரி வச்சு இன்வெர்ட்ரு வச்சு அதுக்கு சோலார் போட்டோம்னா கரண்ட்டு பில்லு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி தவறான தகவல் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை நம்பி ஏமாந்துடாதீங்க கரண்ட் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா பேட்ரி இல்லாத ஆன் சிஸ்டம் இபி கரண்ட் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஈபி கரண்ட்டு வாங்கவே முடியல சார் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் பேட்ரி வச்சு இது மாதிரி போடுங்க உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்த இன்வெர்ட்ரு வச்சு ஒரு அரை ஹெச்பி மோட்டார் ரெண்டே ரெண்டு பேட்ரி அதுக்கு ரெண்டே ரெண்டு பேனல் இதை போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈபி கரண்ட்டு இல்லைங்கிற அந்த மாதிரி குறைபாடே இல்லை இந்த சிஸ்டத்துலேயே அவங்களால் ஃபேன் ஓட்ட முடியுது லைட்டு தேவையான இடத்துக்கு லைட்டு போட முடியுது இந்த இரும்பை கட்ட கட் பண்ணக்கூடிய கைக்கிற கை கட்டுரு அந்த கட்டுரு போட முடியுது அருஹெச்பி பம்பு போட முடியுது இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு இன்வெர்ட்ரு ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் இன்வெர்ட்ரு இந்த இன்வெர்ட்ரே அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அவங்க வந்து காலையில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் அந்த தொழில் நிறுவனத்தில் வைப்பாங்க சில நேரங்களை கட் பண்ணி தொழில் பார்க்க வேண்டியிருக்கும் அதுக்கு தேவையான பவரை தினமும் ஒரு ரெண்டு யூனிட் இது வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது இந்த மாதிரியான ஆஃப் கிரெட்டு சிஸ்டம் போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க இதோட விலை மதிப்பு பார்த்தீங்கன்னா நெறிக்கி ஒரு எழுபதாயிரம் வரும் ஒரு பேட்ரி பதினாலாயிரம் பதினாலாயிரம் இருபத்தெட்டாயிரம் பேட்ரி வாங்கணும் ஒரு சோலார் இன்வெர்ட்ரு ரெண்டு சோலார் பேனல் அந்த மாதிரி போடணும் ஒரு ஆஃப் கிலோவாட்டு அப்படின்னு சொல்லி பே அதுக்கு பேர் ஆக இந்த மாதிரியான இந்த தொழில் நிறுவனத்தை பாருங்கள் சிலைகள் செய்வாங்க கோயில் அலங்காரம் செய்வாங்க பந்தல் போட்டு கொடுப்பாங்க அப்போ இவங்களுக்கு என்ன தேவை ஒரு கட்டிங் மிஷினு ஒரு ரெண்டு ஃபேனு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க மற்ற நேரங்களில் தண்ணி தேவைப்படும் அவங்களுக்கு தேவையான தண்ணி இந்த தொழிலாளர்கள் வந்து குளிக்கிறதுக்கு இந்த தோட்டத்துக்கு அவங்களுடைய அன்றாட தொழில் பயன்பாட்டுக்கு சும்மா ஒரு அரை ஹெச்பி ஒரு கால மணி நேரம் இருபது நிமிஷம் தான் சார் ஓடணும் ஃபேனு ஒரு நாலு ஃபேனு ஓடும் சார் நைட்டு நேரத்தில் லைட்டு போட்டிருப்போம் இந்த மாதிரி தான் அவங்களுடைய தேவையே சின்ன சின்ன கை கட்ரு போடும் மரத்தை கட் பண்ணுவோம் இரும்பை கட் பண்ணுவோம் அந்த மாதிரிக்கு தேவையான இதை மட்டும் அவங்க சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு தேவையானதை ஆஃப் கிரீட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன் இங்கே பேட்ரி வச்சு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இபி கரண்ட்டு வசதி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் வைக்கிறோம் நீங்கள் ஈபி கரண்ட் இருக்குன்னா ஆஃப் கிரேடு போகாதீங்க பேட்ரி இல்லாமல் போடக்கூடிய ஆன்கிரீடு சிஸ்டத்துக்கு போங்க ஏன்னா பேட்ரி வாங்கினோம்னா இதுக்கு பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கணும் அந்த ஃப்ளோட்டில் தண்ணி குறைய குறைய நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் பேட்டரியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா நாலு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும் அதுமாதிரி மாதிரி போகும்போது முதல் வருஷம் ரெண்டு யூனிட் கொடுக்குதுன்னா ரெண்டாவது வருஷம் அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாகிடும் ஏன்னா பேட்ரி நிறையா வீக் ஆகிட்டே போகும் மூணு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும் நாலாவது வருஷம் கட்டாயம் மாற்றி ஆகணும் இந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெட்டர் வந்து இந்த ஆஃப் கிரீடு சிஸ்டம் எதுக்கு போடணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க தெரியாமல் வந்து பேட்ரி நாலு பேட்டரி ஆறு பேட்ரி போட்டு நிறைய செலவு பண்ணி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணி கரண்ட்டே உற்பத்தி ஆகலை சார் எலக்ட்ரிசிட்டி பில்லே குறையலை அப்படின்ற மாதிரியே நான் ஒரு கஷ்டத்துக்குள்ளே போயிடாதீங்க இது முக்கியமாக எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா எந்த இடத்துல ஆஃப் கிரீடு சிஸ்டம் போடணும் எந்த இடத்துல ஆன் கிரீடு சிஸ்டம் போடணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதனால் வீட்டில் கரண்ட்டு பில் குறைக்கணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆண்கிரட்டு சிஸ்டம் போடுங்க சார் எங்களுக்கு கரண்ட்டு வசதியே இல்லை கரண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பட்டா இல்லாத இடம் இல்லைனா ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்குது ஆற்று ஓரமாக இருக்குது இல்லை தொலை தூரத்தில் இருக்குது இங்கே வந்து ஈபி மின்சாரமே கொடுக்க மாட்டாங்க சார் இந்த மாதிரியான ஒரு இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த பேட்டரி வச்சு சிஸ்டம் போடுங்க கரண்ட்டு உங்களுக்கு இணைப்பு மின் இணைப்பு இல்லையே அப்படிங்கிற குறைபாடே இருக்காது தண்ணி மோட்டார் ஓட்டலாம் மிக்ஸி போடலாம் கிரைண்டர் போடலாம் ஃப்ரிட்ஜு போட்டுக்கலாம் ஃபேனு லைட்டு டிவி கம்ப்யூட்டர் இப்படி எல்லாமே போடுற அளவுக்கு ஒரு பேட்டரியிலேருந்து பத்து பேட்டரி வரைச்சு நம்ம வந்து ஒரு கிலோவாட் ஆஃப் கிரிட்லேருந்து பத்து கிலோவாட் ஆஃப் கிரிட் வரைக்கும் போடலாம் அந்த மாதிரியான சிஸ்டம் போடணும்னா கொஞ்சம் செலவு அதிகம்தான் ஆனால் சோலார் மூலியமாகவே நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கட்டாயம் மின் இணைப்பு இல்லையேங்கிற குறையை நிவர்த்தி பண்ணிடலாம் இது ஒரு அருமையான ஒரு ஆஃப் கிரிட்டு சிஸ்டங்க